சுவத்துக்கு பெயிண்டிங் பண்ண எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்புறம் நானும் ஹீரோ ஹீரா நீயா? ஆமாங்க, நான் தான். தாத்தா பாட்டி பெயிண்டிங் பண்ண உங்களுக்கு உதவி செய்ய என்ன அனுப்புனாங்க. ஆஹா, நாங்களும் ஹீரோனுடைய பெயிண்டிங் பண்ணுவோம். சரி பிக்கு, ஹீரா அண்ணன் வந்ததும் டீம் மாறிடுச்சா? பாருங்க, நாங்க உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே பெயிண்டிங் பண்ணி முடிச்சிருவோம். அப்படியா? சரி வாங்க, இந்த கேமே விளையாடலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், பெயிண்ட் சிந்தக்கூடாது. நிச்சயம் சிந்தாது. நான் இருக்கல, நீங்க சுவற்றோட இன்னொரு பக்கத்தை பண்ணுங்க, நாங்க இந்த பக்கத்துக்கு பண்றோம். ஓகே. இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல கீழ்பக்கத்தை பெயிண்ட் பண்ண போறீங்களா? எங்க சுவரை பாதிக்கு மேல பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பீக்கு டூக்கி என் கூட இருக்கும் போது கவலைப்பட என்ன இருக்க போகுது? நாம தான் ஜெயிக்க போறோம். சூப்பர் டுக்கி, நீ எவ்வளவு நல்லா நேரா பெயிண்ட் பண்ணிருக்கியே. ஆனா இன்னும் கொஞ்சம் கவனமா பண்ணு, ரொம்ப கவனமா இருக்கணும். டுக்கி, நீ எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. என்ன குட்டீஸ் டீம், எது வரைக்கும் வந்திருக்கீங்க? எங்க சுவர் இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆக போகுது. எங்க கேம நாங்க தான் ஜெயிக்க போறோம். இப்ப நம்ம கிட்ட 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் 5 பிரஷம், 1 பீக்கு கிட்ட, 1 டூக்கி கிட்ட. இன்னும் 3 என்கிட்ட. சரி வாங்க, ஜெயிக்க வேண்டாமா? ஓஹோ,
பசங்க அடிச்சாங்களா? இல்ல இல்ல, முழுக்க முடிச்சிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? அதாவது எலிஃபன்ட். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய யானை செய்யலாம். சரி சொல்லுங்க, யானையோட தலைய யார் பண்ண போறீங்க? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா டூக்கிக்கு யாரு சொல்லி கொடுப்பா? அப்ப யாரு என்ன செய்யறதுன்னு எப்படி டிசைட் பண்றது? ஐடியா. நாம எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு மூணு எண்ணிட்டு இந்த பேப்பர்ல விரல வைக்கலாம். யாரு விரல் எந்த பார்ட்ல இருக்கோ அவங்க அத பண்ணுவாங்க. விரல் இல்ல டோக்கி, நீ இல்ல. இப்ப நாங்க மூணு பேரும் உனக்கு கத்து கொடுக்கறோம், நீயே அப்புறம் பண்ணலாம். 1 2 3 கோ. இதுதான் யானையோட பாடி, இதுதான் யானையோட லெக்ஸ், இதுதான் யானையோட ஹெட். உடம்பு எவ்வளவு பெருசு இருக்கும்னு டிசைடே பண்ணல. நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு கிளியர் தான் மிச்சமா இருந்தது. அட டூக்கி, உன் கையில என்ன இருக்கு? ஏதோ பூ மாதிரி இருக்கு. பூ? வாவ் டூக்கி, உன்னோட இந்த சின்ன பூ எங்க பெரிய யானையை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. குழந்தைங்களா, இன்னைக்கு நாம ஒரு டிராயிங் பண்ணலாம். இன்னைக்கு நாம என்ன வரைய போறோம் கீதா மிஸ்? இத நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணணும். சரி சொல்லு, உன்னோட ஃபேவரட் அனிமல் இல்ல பேர்ட் என்ன பீக்கும்? மயில். அப்புறம் உனக்கு சம்சம்? நாத்து.
நீ சொல்லு ராணி. நீ சொல்லு பின்னி. சிங்கம் பாருங்க, வேலை ஈஸி ஆயிடுச்சு இல்ல? இன்னைக்கு நீங்க எல்லாரும் இதுதான் டிரா பண்ணணும். ஆனா கீத்து மிஸ், எங்க ஃபேவரட் வேற வேற, ஆனா இங்க பேப்பர் ஒண்ணுதான் இருக்கு. சம்சம், இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு உன்கிட்ட இப்போ 15 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா, நான் 15 நிமிஷத்துல திரும்பி வரேன். அதுக்குள்ள டிராயிங் தயாராயிடும்ல. ஹாய்டோ மிஸ், இத நாங்க இடது கையில கூட வரைஞ்சிடுவோம் மிஸ். வெறும் 15 நிமிஷத்துல இத நம்ம எப்படி பண்றது? நீ அதோட இறகு அப்புறம் நான் அதோட கால். அண்ணா, இந்த மாதிரி எந்த அனிமல் இருக்கு? ரொம்ப வித்தியாசமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிராயிங் இல்ல, கிச்சடி பண்ண போறோம். இதோ நான் சிங்கத்தோடைய பாடிய வரைஞ்சிட்டேன். நான் யானையோட தலையும் முகத்தையும் வரைஞ்சிட்டேன். அப்புறம் இது வாத்தோட காலு. அப்புறம் இது என் மயிலோட பளபளப்பான அழகான இறகு. குழந்தைங்களா, டிராயிங் வரைஞ்சிட்டீங்களா? ஆமா கீதா மிஸ். ஓ, குழந்தைங்களா, இந்த டிராயிங் ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையா இந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்ல நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே பாத்திருக்க முடியாது. கீது மிஸ், ஒரு முறை காட்டுல என் மாமாவுக்கு இந்த மாதிரி அனிமல் தான் வழி காட்டுச்சு. மேஜிஷியன் பாஷாவோட மேஜிக் எவ்வளவு சூப்பரா இருந்தது இல்ல? இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி மேஜிக்க நம்மளாலயும் பண்ண முடியும். ஆமா, மேஜிஷியன் பாஷாவோட மேஜிக் மந்திரத்தை நாம கத்துக்கிட்டோமே, யாரையாவது மறைய வச்சு முயற்சி பண்ணலாமா? ஆனா எப்படி? டோக்கி, நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா? மேஜிக் முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம். மேஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்லம் சப்லம் பப்லாபு, இவ்வளவு சீக்கிரம் மறைவை. சண்டை போடாதீங்க, முதல்ல சப்பலம் அப்பளம் ட்ரை பண்ணலாம், அப்புறம் அப்பளம் சப்பலம்.
சப்ளம் 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 பப்ளம் பூ இவளே சீக்கிரம் வரையில்லை. தூக்கி மறைஞ்சு போயிட்டா. நம்ம மேஜிக் வேலை செய்து இப்ப நானும் மேஜிஷியன் ஆயிட்டேன். மேஜிஷியன் பென்னி. பீகோ பீகோ, அம்மா வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம் டோக்கிய திரும்ப கொண்டு வரலாம். சப்ளம் அப்ளம் பப்ளாவு டோக்கி திரும்ப வந்துடு. நீ டோக்கி இன்னும் வரல. இன்னும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். இப்ப கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்துடு. அவ மறையல. ரொம்ப நேரமா நான் இததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ கீழே காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா. இப்ப புரிஞ்சுதா குழந்தைங்களே? அப்ளம் சப்ளம் பப்ளாபு கத்துக்காம பண்ணாதீங்க. சூ என்னுடைய மாமா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. பறவ மாதிரி பட்டம். பின்னி, உன் பட்டம் எவ்ளோ ஸ்பெஷல்னு பறக்க விட்டாதானே தெரியும். சரி சரி, வாங்க பட்டம் விடலாம். இன்னைக்கு காத்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். வா பின்னி, சீக்கிரம் பட்டம் வானத்துல பறக்குது. அட நில்லுங்களே. ஆ
ஆட்டோ விட நேரா வந்துடுச்சு. வாங்க. ஓஹோ, பெரிய பட்டம். இந்த முறை பெரிய பட்டத்துல என்ன இருக்கு? ஒருவேளை பூ இல்ல, சிங்கம் இருக்கும். வாங்க 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 வாங்க. நீலம் மற்றும் பச்சை. ஒருவேளை மீனோ. எனக்கு இது வெண்டைக்காய் என்ன தோணுது. வாங்க தூக்குங்க, இப்ப இழுங்க. மத்தவங்க பட்டத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க.